மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம். இந்த பாரம்பரிய வைத்தியத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பதிவே வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லணும், எல்லாத்தையும் மிரட்டக்கூடிய, எல்லாரும் பயப்படக்கூடிய இந்த கேன்சர் நோய்க்கான பதிவு தான் இது. அது என்ன மாதிரி கேன்சராக இருந்தாலும் சரி, அது பிளட் கேன்சராக இருந்தாலும் சரி, இல்லை குடல் கேன்சராக இருந்தாலும் சரி, இல்லை உடலில் எங்கே வர்ற கேன்சராக இருந்தாலும் சரி, தொண்டையில் வர்ற புற்றாக இருந்தாலும், இப்போ எந்த புற்றுநோயாக இருந்தாலும் சரி தான், புற்றுநோயை நாம் வந்து அதை வந்து பஸ்பமாக்கிறதுக்காக புற்றுநோயை பற்ற வைப்போம்னு சொல்லி இப்போ அதுக்கான வேலையை பார்க்கறதுக்கான அருமையான விஷயங்களை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு மெய்யன்பர்கள் வந்து யார் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட புற்றுநோயாளர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இதை நீங்கள் சொல்லி அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. என்னென்னா இந்த ரத்தம் சுத்தமாயிட்டால் எல்லாமே சுத்தமாகும், மொத்தமும் சுத்தமாகும். ரத்தம் சுத்தமாகி விட்டால் மொத்தமும் சுத்தமாகும். அப்போ இதுக்கு என்ன செய்யறது? ரத்தம் சுத்தமாகுது அப்போ டயாலிசிஸ் பண்ணிக்கலாமா? ரத்தம் சுத்தம் பண்ணுறது தன்னுடைய உடல் என்றைக்கும் சொல்லுங்கள், இயற்கைக்கு மாறாக ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே அங்கேயே நமக்கு பிடிச்சா வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக மாறிவிடுகிறது. ஆக நம்முடைய உடம்புக்கு நம்ம வாழ்கிற வரைக்குமே நம்முடைய புலன்கள் எல்லாமே எவன் ஒருவன் தன்னுடைய ஐம்புலன்களும் சிறப்பாக வைத்துக்கொண்டு உறுப்புகளை எல்லாம் சிறப்பாக வைத்துக்கொண்டு வாழ்கிறானோ அவனே சிறந்த வாழ்வை, இந்த வாழ்க்கையை அவன் அனுபவிக்கிறான் என்று பொருள். அப்போ எப்படி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, வெறும் மஞ்சள், இந்த மஞ்சள் தூள் பூவான் மரத்துடைய வாழைச்சாறு. எப்படி அந்த வாழைச்சாறு எப்படி எடுக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது வாழை மரத்துக்கு அடியில் இருக்க கிழங்க நைட்டை வெட்டி லேசாக குழி போட்டு வச்சிடணும், ஒரு டம்ளர் மூக்கிற அளவுக்கு வச்சிடணும். வச்சுட்டு மேலே வந்து துணி போட்டு முடியணும். காலையில் போய் பார்த்தோம்னா அது பூரா தண்ணியாக இருக்கும், தொட்டி மாதிரி இருக்கும், தண்ணி ஃபுல்லாக வாழை மரத்தோட தண்ணி உள்ளே இருக்கும். அதை மோந்து அதில் மஞ்சப்பொடி போட்டு ஒரே ஒரு மிளகு, ரெண்டு மிளகு, இதுக்கு மேலே போடக்கூடாது, அதை தட்டி போட்டுனது இதை குடிக்க வைக்கணும். யார இந்த மாதிரி கேன்சர் நோயாளிகளை. வாழைச்சாறு வந்து கல் அடைப்பதுக்கானங்க அப்படின்னு, உடலில் உள்ள விஷ முறிவை உருவாக்கக்கூடியது வாழை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாழை வாழ வைக்கும். ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, வாழை மரத்தை வெட்டி போட்டு டக்குன்னு அந்த வாழை மரத்துடைய பட்டையில் படுக்க வைப்பாங்க தெரியுங்களா, வாழை இலையில் படுக்க வைப்பாங்க. வாழை இலை குளியலுங்கிறது என்ன? உடம்பில் உள்ள விஷங்களை எடுப்பது, விஷ முறிவு. வாழை இலை சாப்பாடு ஏன் வச்சான் நம்ம நம்ம அதாவது சூடாக வந்து அந்த அதோடைய பச்சையும் கிடைக்கிறங்கிறது ஒரு விஷயம், சாப்பாடுடைய விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை வாழைக்கு உண்டு. வாழை நம்மளை நீண்ட காலம் வாழ வைக்கும், இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருஞ்சீரகம் இருக்கு பாருங்கள், கருஞ்சீரகம், இந்த கருஞ்சீரகத்தை 200 ml தண்ணியில் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டு சுக்கு வந்து 1 ஸ்பூன், வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலை, அதே மாதிரி 1 கைப்பிடி அளவு துளசி, இதையெல்லாம் போட்டு கொதிக்க விடணும். அப்படியே இந்த தண்ணீரை தொடர்ந்து 48 தினங்கள் ஒரு கேன்சர் நோயாளி கொடுத்து சொன்னீங்கன்னா எந்த புற்றாக இருந்தாலும் ஓடி போயிடும். மிக எளிய, பார்க்க எளிமையாக இருக்கும், கொடுத்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். நம்ம ஒரு நாள் இதோ நம்ம வந்து தொடர்ந்து குடிக்கக்கூடாது, 3 நாளைக்கு 1 முறை இது மாதிரி குடிக்கலாம், இல்லை 5 தினங்களுக்கு 1 முறை குடிக்கணும். குடித்தா உடம்புல விஷமான விஷயங்கள்லாம் நமக்கு எல்லாம் போயிட்டு உடம்பு நம் வசமாகும், சரியா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த குடல் கேன்சர் இருக்கு பாருங்கள், குடல் கேன்சர் நோயாளிகளுக்கு மிளகு குழம்புல, மிளகு குழம்புனே ஒரு குழம்பு இருக்கு, மிளகு அரைச்சி போடுவாங்க, அந்த மிளகு குழம்புல வெண்பூசணிக்காய், இந்த மிளகு குழம்ப அந்த அதாவது யாருக்குன்னா குடல் கேன்சர் உள்ளவங்களுக்கு மிளகு குழம்பை
வெண் பூசணிக்காய் போட்டு நல்லா செஞ்சு அந்த பூசணிக்காயை பூரா அவங்க அதிலே கரைச்சி விட்டுருவாங்க நல்லா. இல்லை அந்த பூசணிக்காய் ஜூஸ்லேயே கூட அந்த குழம்பு பண்ணலாம். இதை தொடர்ந்து 48 நாட்கள் அவங்களுக்கு கொடுத்து பாருங்க, குடல் கேன்சர் அத்துக்கிட்டு ஓடிடும். மிளகு குழம்புக்கு குடல் கேன்சரை அத்து கட்டக்கூடிய பவர் இருக்கு. தொண்டை புற்று இதெல்லாம் வந்துருச்சு, என்னங்க பண்ணுறது? தொண்டையில் புற்று வந்துருச்சு, இதுக்கு வந்து வேற ஒன்றுமே இல்லை. வெற்றிலை, வெற்றிலை ரொம்ப முக்கியம். இந்த வெற்றிலையோட நீங்கள் சேர்க்கக்கூடியது வந்து அருகம்புல், மிளகு. இதில் என்ன சேர்க்கணும்னா வெள்ளை மிளகு சேர்க்கணும். மிளகுலேயே வெள்ளை மிளகு இருக்கு. வெள்ளை மிளகு, வெற்றிலை, அருகம்புல். இதில் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அரச மரத்துடைய கொழுந்து இதை பூரா நல்லா அரைச்சி ஜூஸ் ஆக்கி இதை வந்து நல்லா வடிகட்டிடணும், தண்ணி மாதிரி எடுக்கணும். எடுத்து கேன்சர் நோயாளி கொடுத்தீங்கன்னா தொண்டை புற்று சரியாகும். அதில் என்ன செஞ்சு கொடுக்கணும்னா அதுதான் முக்கியம். இந்த ஜூஸில் அதிமதுரை பொடி போட்டு கொடுக்கணும், இனிப்பாக இருக்கும். அதிமதுரை பொடியை தூவி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா விரைவில் தொண்டை புற்று சரியாகும். அதே மாதிரி மற்ற எல்லா புற்றுகளுக்குமே, அதாவது இந்த மருந்துகளை எல்லாத்துக்கும் தரலாம், ஸ்பெஷலாக இது. ஏன்னா இது ரெண்டுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் எதை தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த மருந்து குடிக்கும் பொழுது பாவக்காய் அகத்திக்கீரையை தவிர்த்தணும். பாவக்காய் அகத்திக்கீரை இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடும்போது இது ரெண்டும் ஆகவே ஆகாது. ஏன்னா விஷமாக மாற்றிடும், மருந்தையே விஷமாக மாற்றிடுது ரெண்டும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பத்தியம், அப்புறம் டீ காபி இவங்க குடிக்கக்கூடாது. பிடித்த மாவுகளை சாப்பிடக்கூடாது, அதாவது இட்லி தோசை சாப்பிடக்கூடாது. கோதுமை உணவு ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் கடையில் போய் மாவு வாங்கினீங்கன்னா, பொதுவாக நான் சொல்கிறேன், அதாவது ரியல் கோதுமை, நீங்கள் அரைச்சி கோதுமையை அரைச்சி அந்த மாவில் நீங்கள் பண்ணலாம், பண்ணுங்கள், தப்பு இல்லை. அது உடல் உஷ்ணத்தை தான் கொடுக்கும், நல்ல உஷ்ணம்தான். ஆனால் நீங்கள் அதாவது தரமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். அதனால நான் தவிர்த்துறது, புளிக்க வச்சு எதையும் சாப்பிடக்கூடாது, அதையும் பார்த்துங்க. இதுதான் விஷயம். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு, இதில் அந்த கேன்சர் நோயாளிகள் குடிநீராக எதை கொடுக்கணும்னா, ரெகுலராக அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. பச்சை கற்பூரம், துளசி, வில்வையலை, துளசி, பச்சை கற்பூரம், இந்த மூணையும் ஒரே இதில் போடணும். அதே மாதிரி ஓமவள்ளி தலைன்னு சொல்லுவாங்க, இந்த ஓமவள்ளி தலையும் அதில் போடணும். போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சு இதை வந்து அவங்க வாழ்நாளில் காலையிலேருந்து அந்த இந்த தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியும் அவங்க கொடுக்கக்கூடாது. இதை அவங்க குடிச்சிக்கிட்டே வரணும். மருத்துவம் அதுக்குன்னு மருந்துகள் இருக்குது, அதுக்கு இது போகிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லி அதையும் நான் உடனே சொல்லிடுறேன். நித்திய கல்யாணின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க, சுடுகாட்டு செடின்னு தான் சொல்லுவாங்க சில இடங்களில், அதுக்கு பேர் நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணியுடைய பூ, நித்திய கல்யாணியுடைய இலை இந்த புற்றுநோய்க்கு அரும்பருந்துங்க. இதை வந்து டீ மாதிரி கஷாயம் இறக்கி நித்திய கல்யாணி போடுற தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் புற்றுநோய் குணப்படும், சரியா? ஆக அன்பர்களே, இந்த சித்தர்கள் சொன்ன இந்த அற்புதமான எளிய விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்க, கண்டிப்பாக புற்றுநோயை வெல்லலாம். உற்று கவனித்து சித்தர் வழி செல்லுங்கள், நீங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் அடைவீர்கள். அற்புதம், ஆனந்தம்.